சரிகமா தமிழில் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் செய்த பிறகு பெல் ஐகானை அழுத்துங்க. வணக்கம், வந்தனம் அண்ட் ஹலோ. இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. இங்க உங்களுடன் தங்கமான பழைய பாடல்களை பத்தி பேச சில பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் உங்க ஆர்ஜி சிந்து வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு நகைச்சுவை ஜாம்பவானை பத்தி. இவரை பத்தி என்ன சொல்றது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, அவ்வளோ இருக்கு பேசுறதுக்கு. செய்யூர் கிருஷ்ணராவ் நாகேஸ்வரனா பிறந்த இவர் 60 ஆண்டுகளாக தமிழ் திரையுலகத்தை ஆண்டவர். சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி கணேசன், ரஜினி, கமல், ஏன் அஜித் விஜயோட கூட நடிச்சிருக்காரு. எஸ், இன்னைக்கு நம்ம த சார்லி சாப்ளின் ஆஃப் இந்தியா நாகேஷ் அவர்களை பத்தி பேச போறோம். அவருடைய பாடல்களை கேட்க போறோம். முதலாவது பாடல் சர்வர் சுந்தரம் படத்திலிருந்து. இந்த படம் யாருக்கு தான் ஞாபகம் இல்லை. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில், வாலி அவர்களின் வரிகளில் அவளுக்கென்ன. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழகிய முகம் அவனுக்கென்ன, இளகிய மனம் நிலவுக்கென்ன, இரவினில் வரும் இரவுக்கென்ன, உறவுகள் தரும் உறவுக்கென்ன, உயிருள்ளவரை தொடர்ந்து வரும். பார்த்ததுண்டு ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை, வா வா என்பதை வெளியில் சொன்னாள், மௌனம் என்றொரு மொழியில் சொன்னாள். அவளுக்கென்ன அழகிய முகம் அவனுக்கென்ன, இளகிய மனம் நிலவுக்கென்ன, இரவினில் வரும் இரவுக்கென்ன, உறவுகள் தரும் உறவுக்கென்ன, உயிருள்ளவரை தொடர்ந்து வரும். இந்த வாரம் நகைச்சுவை சக்கரவர்த்தி நாகேஷ் ஹிட்ஸ். தாமரை கன்னங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், தாமரை கன்னங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள் முத்தமாய் சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள். மன்னித்தேன் மாலையில் சந்தித்தேன்.
மலர்கள் பாதம் அளந்திடும் சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழத்தினமோ, கொத்து மலர் குழல் பாதம் அளந்திடும் சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழத்தினமோ. போட்டு பாரடா எதிர் நீச்சல், சரதம் போடா தலைவிதி என்பது பெரும் கூச்சல், எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல், பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல், பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல், பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும் பரீட்சை வந்தால் எதிர் நீச்சல், எதிர் நீச்சல். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல், கணக்குக்கு மேலே பிள்ளைய பெற்று காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல், கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல், வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு வருவது எதிர் நீச்சல், எதிர் நீச்சல். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சரதம் போடா தலைவிதி என்பது பெரும் கூச்சல், எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். நீங்க கேட்டு முடித்த பாடல்
எதிர்நீச்சல் படத்துக்காக சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய வி குமார் அவர்களின் இசையில் வாலி அவர்கள் எழுதிய வெற்றி வேண்டுமா. இது சரிகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ வித் மீ ஆர்ஜே சிந்து. எதிர்நீச்சல் நாகேஷ் சார் அவரோட சினிமா பயணத்திலேயே ஒரு மிக முக்கியமான படம் அப்படின்னு சொல்லலாம். கே பாலச்சந்தர் சார் இயக்கிய இந்த படத்தில் நாகேஷ் அவர்கள் மாது அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரம், மனசை வந்து உருக வச்ச ஒரு கதாபாத்திரம். கே பாலச்சந்தர் சாரோட முதல் சிஷ்யன் அப்படின்னு சொல்லலாம் நாகேஷ் சார். ஏன்னா ரஜினி கமல்லாம் அப்புறம் வந்தாங்க, அவங்க வந்து பாலச்சந்தர் சார் அவங்களோட குருவாகவே வந்து பார்க்குறாங்க. பட் நாகேஷ் அவர்கள் கே பாலச்சந்தர் சாரோட முதல் சிஷ்யன் அப்படின்னு சொல்லலாம். இவரோட நட்பு, இவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கும். செட்டில் நிறைய சண்டை போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தரோட வேலையை, ஒருத்தரோட திறமையை இன்னொருத்தர் வந்து என்றைக்கும் பாராட்டாமல் இருந்ததே இல்லை. அந்த மாதிரியான ஒரு நட்பு அவங்களோட கடைசி காலம் வரைக்கும் இருந்தது. அடுத்த பாடல் உங்களுக்காக அனுபவி ராஜா அனுபவி படத்துலேருந்து டி எம் சவுந்தரராஜன் அவர்களும் எல் ஆர் ஈஸ்வரி அம்மா அவர்களும் பாடிய முத்து குளிக்க வாரிகளா, எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களின் இசையில் கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கற்றுக்கொடுக்க வாரியடா, தங்கு வரி போமா ஏடா ஏடா, அம்மாளுக்கும் சொந்தமில்லையோ. முத்து கொடுக்க வாரியடா, காதலிக்கடி பாத்தீர்கள் நீங்களும் அந்த சரகம் பண்ணி பாருங்க. கல்யாண சாப்பாடு போடவா, தம்பி கூடவா, ஒத்து ஊதவா, இந்த ஊருக்கெல்லாம் பாக்கு வச்சு மேளம் கொட்டவா. கல்யாண சாப்பாடு போடவா, தம்பி கூடவா, ஒத்து ஊதவா, இந்த ஊருக்கெல்லாம் பாக்கு வச்சு மேளம் கொட்டவா.
தெரியுமா நீங்க கட்டாயம் வர வேணும் தெரியுமா அம்மா காமாட்சி மீனாட்சி பெரியம்மா நீங்க கட்டாயம் வர வேணும் தெரியுமா பெண்டாட்டி சொல்லை கட்டாத பிள்ளை பெண்டாட்டி சொல்லை கட்டாத பிள்ளை நான் தேடி வந்த மாப்பிள்ளை சீர் கொடுப்பேன் சிறை எடுப்பேன் என் தங்கச்சி முகத்தை சிரிக்க வைப்பேன் கல்யாண சாப்பாடு போடவா தம்பி கூடவா ஒத்து மூதவா இந்த ஊருக்கெல்லாம் பார்த்து வச்சு மேளம் கொட்டவா கச்சேரி வைக்கணும் காரு வச்சு அழைக்கணும் கச்சேரி வைக்கணும் ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும் மனையில் குடி வைப்பேன் முதல் இரவு முடிய விழித்திருப்பேன் கல்யாண சாப்பாடு போடவா தம்பி கூடவா ஒத்து ஊதவா இந்த ஊருக்கெல்லாம் பார்த்து வச்சு மேளம் கொட்டவா இந்த ஊருக்கெல்லாம் பார்த்து வச்சு மேளம் கொட்டவா கேட்டு முடித்த பாடல் மேஜர் சந்திரகாந்த் படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடி வி குமார் இசையமைத்து வாலி அவர்கள் வரிகளில் கல்யாண சாப்பாடு இது சரிகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ வித் மீ ஆர்ஜே சிந்து நாகேஷ் அப்படின்ற இந்த ஒரு பேர் டைட்டில் கார்டில் பார்த்தாலே போறோம் ஃபேன்ஸ் அப்படி ஓடி வருவாங்க தியேட்டருக்கு டைரக்டர்ஸ்லாம் இந்த ஒரு பேர் டைட்டில் கார்டில் இருந்தால் போரும்பா இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்னு நம்பிக்கையோட நாகேஷ் சரை எல்லாம் படத்துக்கும் எடுத்தாங்க ஆனால் இது வந்து அவ்வளோ ஈஸியாக நாகேஷ் சருக்கு இந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார்டம் வந்து கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டார் ஸ்பெஷலாக வந்து இவர் காலேஜில் படிக்கும்போது கோவிலில் காலேஜில் படிக்கும்போது இவர் வந்து அம்மை நோயால் அவதிப்பட்டார் அதனால் அவரோட முகத்தோட அழகே போயிடுச்சு அப்படின்னு நிறைய இன்டர்வியூவில் கூட வருத்தப்பட்டிருக்கார் ஆனால் நடிப்புக்கும் முக அழகுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை திறமை தான் எல்லாம் அப்படின்னு காட்டி கொடுத்தவர் நாகேஸ்வர் எஸ் அடுத்த பாடல் நீர்க்குமழி படத்துக்காக சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய ஆடி அடங்கும் வாழ்க்கையாடா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா முதலில் நமக்கெல்லாம் தொட்டிலடா கண் மூடினால் காலில்லா கட்டிலடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா என்பதே முகவுரையாம் பேசினோம் என்பதே தாய்மொழியாம் மறந்தோம் என்பதே நித்திரையாம் மரணம் என்பதே முடிவுரையாம் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா
அவன் கவலையை மறக்கின்றான் தீமைகள் செய்பவன் அழுகின்றான் இருப்போம் என்றே நினைப்பவர் கண்களை இறந்தவன் அல்லவோ இறக்கின்றான் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அதுபோல் வாழ்வதில்லை வந்தவர் யாருமே நிலைத்ததில்லை தொகுப்பார் சிலர் அதை துவைப்பதில்லை தொகுப்பார் சிலர் அதை துவைப்பதில்லை தொடங்குவார் சிலர் அதை முடிப்பதில்லை காசிக்கு போகும் சந்நியாசி உன் குடும்பம் என்னாகும் நீயோசி காசிக்கு போகும் சந்நியாசி உன் குடும்பம் என்னாகும் நீயோசி கங்கைக்கு போகும் பரதேசி கங்கைக்கு போகும் பரதேசி நீ தேற்று வரையினும் சுகவாசி காசிக்கு போகும் சந்நியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி பட்டது போதும் பெண்ணாலே பட்டது போதும் பெண்ணாலே இதை பட்டினக்காரும் சொன்னாரே பட்டது போதும் பெண்ணாலே இதை பட்டினத்தாரும் சொன்னாரே அவ சுட்டது போதும் சிவ சிவ சிவனே சிவ சிவ சிவனே சுட்டது போதும் சொல்லாலே நான் சுகப்படவில்லை அவளாலே சுட்டது போதும் சொல்லாலே நான் சுகப்படவில்லை அவளாலே காசிக்கு 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 போறே ஆளவிடு என்னை இனிமேலாவது ஆழவிடு அன்பெனும் பாடத்தை அவளிடம் வாசி அவளை விடவா உயர்ந்தது காசி அவதி படுபவன் படு சம்சாரி அப்பா நீயோ பிரம்மச்சாரி அவதி படுபவன் படு சம்சாரி அப்பா நீயோ பிரம்மச்சாரி தலையணை மந்திரம் மூளையை கடுக்கும் தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும் தாரக
மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். காசிக்கு 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 போரே வாழவிடு, என்னை இனிமேலாவது வாழவிடு. சொல்லாகும் இல்லறம் என்பது நல்லறமாகும், இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். குடும்பத்தின் விளக்கு மனைவி என்றாகும், கோபத்தை மறந்தால் சொர்க்கம் உண்டாகும். குடும்பத்தின் விளக்கு மனைவி என்றாகும், கோபத்தை மறந்தால் சொர்க்கம் உண்டாகும். பக்தியின் வடிவம் சந்நியாசம், புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம். பக்தியின் வடிவம் சந்நியாசம், புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம். சக்தியின் வடிவம் சம்சாரம், அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் வெளிவேஷம். சக்தியின் வடிவம் சம்சாரம், அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் வெளிவேஷம். காசிநாதனே என் தெய்வம், கட்டிய மனைவி குலதெய்வம். காசிநாதனே என் தெய்வம், கட்டிய மனைவி குலதெய்வம். மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை, மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை. மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை, மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை. சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ, அவள் துணையினை பிரிவது குறையோ. பகைதான் வளரும் பகையே அன்பாய் மலரும், பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ, கலந்தவர் பிரிந்திட தகுமோ. இல்லறம் இல்லறவே காசி போகும் சந்நியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீயோசி. காசிக்கு போகும் சந்நியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீயோசி. நீங்கள் கேட்ட பாடல் சந்திரோதயம் படத்துக்காக டிஎம் சவுந்தரராஜன், டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் பாடி, வி குமார் அவர்கள் இசையமைத்து, சுராதா அவர்கள் எழுதிய காசிக்கு போகும். இது சாரிகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ வித் மீ ஆர்ஜே சிந்து. இந்த படம் சந்திரோதயத்துல நாகேசர் அவர்களோட பேரா ஆச்சி மனோரமா நடிச்சிருப்பாங்க. அப்போலாம் நாகேசர் மனோரமா ஜோடினா கண்டிப்பா படம் ஹிட்டு தான். உரையாடலும் சரி, சூழ்நிலை நகைச்சுவையும் சரி, நாகேசர் மற்றும் ஆச்சி மனோரமா அவர்கள் சேர்ந்து நடித்த எல்லா படங்களும் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருக்கு. நெஞ்சில் நின்றவள், கலாட்டா கல்யாணம், அனுபவி ராஜா அனுபவி, இந்த மாதிரி பல படங்கள்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச காட்சிகள் நம்ம மனசுல இன்னும் அப்படியே ஆழமா பதிஞ்சிருக்கு. அடுத்த பாடல் பாடும் வானம் பாடி படத்துல இருந்து வாழும் வரை. பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம், லதா கண்ணன், இசையமைப்பாளர் பப்பி லஹிரி, வரிகள் வைரமுத்து. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. Yeah.
பெண்கள் பாடும் பாடலை கேட்டு என்னது பரிகாசம், வீதியில் பாடும் பாடல் நாளை ஊரைய விலை பேசும். சிக்ஸில் இந்த வாரம் நகைச்சுவை சக்கரவர்த்தி நாகேஷ் ஹிட்ஸ். பூவா தலையா போட்டா தெரியும் நீ யார் நானா பார்த்து விடு. கம் ஆன் கம் ஒன் டூ. தலையா போட்டா தெரியும் நீ நானா பார்த்து விடு. பூவா தலையா போட்டா தெரியும் நீ நானா பார்த்து விடு. பூ விழுந்தா நீ நினைச்சபடி, தலை விழுந்தா நான் கேட்டபடி. பூவா தலையா போட்டா தெரியும் நீ நானா பார்த்து விடு. பூ விழுந்தா நீ நினைச்சபடி, தலை விழுந்தா நான் கேட்டபடி. தலையா போட்டா தெரியும் நீ நானா பார்த்து விடு. பூ விழுந்தா நீ நினைச்சபடி, தலை விழுந்தா நான் கேட்டபடி. தெரியும் நீ நானா பார்த்து விடு. பூ விழுந்தா நீ நினைச்சபடி, தலை விழுந்தா நான் கேட்டபடி.
சுவர் இருந்தா தான் சித்திரம் போட, சிலை இருந்தா தான் கோவிலை நாட, தமிழ் இருந்தா தான் காவியம் பாட, தலை இருந்தா தான் பூச்சூட. மாப்பிள்ள முறுக்கு யாருக்கும் இருக்கு, திம்புக்கு முறைச்சா மாறிடு கணக்கு. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இந்த வாரம் நகைச்சுவை சக்கரவர்த்தி நாகேஷ் ஹிட்ஸ். சீட்டு கட்டு ராஜா ராஜா, இங்கே திரும்பி பாரு ஊட்டி மலை ரோஜா ரோஜா, உன்னை பார்க்கலாமா லேசா லேசா. சீட்டு கட்டு ராஜா ராஜா, இங்கே திரும்பி பாரு ஊட்டி மலை ரோஜா ரோஜா, உன்னை பார்க்கலாமா லேசா லேசா. சீட்டு கட்டு ராஜா. போகும் புருஷம் கொஞ்சம் தொட்டால் என்ன தோஷமா, கைப்பட்டதுக்கும் பார்த்ததுக்கும் பத்ரகாளி வேஷமா. கைப்பட்டதுக்கும் பார்த்ததுக்கும் பத்ரகாளி வேஷமா, கைப்பட்டதுக்கும் பார்த்ததுக்கும் பத்ரகாளி வேஷமா. சீட்டு கட்டு ராஜா ராஜா, இங்கே திரும்பி பாரு லேசா. ஊட்டி மலை ரோஜா ரோஜா, உன்னை பார்க்கலாமா லேசா லே லே லேசா. சீட்டு கட்டு ராஜா. அடுத்த மாசம் பார்த்துக்கோ, அள்ளி தாரே வாங்கிக்கோ. உடம்ப கொஞ்சம் பேசிக்கோ, பணத்தை கொஞ்சம் சேர்த்துக்கோ. அடுத்த மாசம் பார்த்துக்கோ, அள்ளி தாரே வாங்கிக்கோ. சபாஷ் சபாஷ் மாப்பிள்ளே, தனித்தனியா நடந்து வந்தோம் சேர்ந்து போவோம் வீட்டிலே. சபாஷ் சபாஷ் மாப்பிள்ளே, இப்பதானி ஆம்பிளே. ஹை சபாஷ் சபாஷ் மாப்பிள்ளே, இப்பதானி ஆம்பிளே. சபாஷ் சபாஷ் மாப்பிள்ளே, இப்பதானி ஆம்பிளே. சீட்டு கட்டு ராஜா ராஜா, இங்கே திரும்பி பாரு லேசா லேசா. ஊட்டி மலை ரோஜா ரோஜா, உன்னை பார்க்கலாமா லேசா லேசா. சீட்டு கட்டு ராஜா. நாகேஸ்வர் பத்தி பேசி அவருடைய பாடல்களை கேட்டு எப்படி டைம் போச்சுன்னே தெரியலல, அவ்வளோ அழகா இருந்தது. இது சாரிகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ வித் மீ ஆர்ஜே சிந்து. இந்த வாரம் நாகேஸ்வர் பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டோம், நிறைய பாடல்கள் எல்லாம் கேட்டோம். அடுத்த வாரம் சினிமா துறையில சாதிச்ச இன்னும் சில பிரபலங்களை பத்தி பேச போறோம். இந்த வீக்கெண்ட் கிளாசிக் ஷோட எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதா, என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சாரேகமா தமிழ் யூடியூப் சேனல் மறக்காதீங்க. அடுத்த வாரம் மறுபடியும் மீட் பண்ணலாம். நான் உங்களை ஆர்ஜே சிந்து. ஹாவ் அ கிரேட் வீக் அஹெட். அவனுக்கு என்ன அழகிய முகம், அவனுக்கு என்ன